ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அன்னை பராசக்தியை வழிபட்டு அபிராமி அந்தாதியை இயற்றிய பட்டர் பற்றிய புராண கதை ஏற்கனவே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அபிராமி அந்தாதி பட்டரால் திருக்கடையூர் அபிராமி அம்மன் மேல் பாடப்பட்டதாகும் அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காரியத்தை சித்தி செய்யக்கூடிய மந்திர சக்தி படைத்தவையாகும் அந்தாதி என்றால் முதல் பாடலின் இறுதி சொல்லையோ அல்லது தொடரையோ அடுத்து வரும் பாடலின் தொடக்கமாக கொண்டு பாடப்படும் ஒரு பாடலாகும் அதாவது ஒரு பாடலின் அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக வருவது அந்தாதியாகும் அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளது இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காரியத்தை சித்தி செய்யக்கூடிய மந்திர சக்தி படைத்தவையாகும் அபிராமி அந்தாதியில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வரும் ஐம்பத்தி நாலாம் பாடல் இது நம் கடன் தொல்லையில் இருந்து மீள உதவும் ஒரு மந்திர சக்தி படைத்த பாடலாகும் இதுபோல அபிராமி அந்தாதியில் மேலும் காரிய சக்தி பாடல்கள் வேண்டும் என்ற அன்பர்கள் கமெண்டில் ஆம் அல்லது எஸ் என்று பதிவிடுங்கள் அபிராமி அந்தாதி பாடி வழிபடும் முறையை முதல்ல பார்த்துடலாம் அபிராமி அந்தாதியில் உள்ள நூறு பாடல்களையும் தினந்தோறும் பாடுவது என்பது கொஞ்சம் கஷ்டமானது தான் அதனால் நூறு பாடல்களையும் உச்சரித்த பலனை நூற்றி ஓராவது பாடலாக வரும் நூல் பயன் என்ற ஒரு பாடலை உச்சரிப்பதன் மூலம் நாம் பெறலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை நாலரை மணிலிருந்து ஆறரை மணிக்குள்ளாக நாம் அபிராமி அந்த பாடி வழிபடலாம் முதலில் நூற்றி ஓராவது பாடலாக வரும் நூல் பயன் பாடலை அபிராமி அம்மாவை மனதார வேண்டி மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் பின்னர் என்ன காரிய சித்தி வேண்டுமோ அந்த சித்திக்கான அபிராமி அந்தாதி பாடலை மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்போ நாம வழிபாட்டை தொடங்கி முதலில் பாட வேண்டிய நூல் பயன் பாடலை பார்க்கலாம் ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாலை பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாயானவளை அபிராம வல்லியை எல்லா உலகங்களையும் பெற்றவளை மாதுளம் பூப்போன்ற நிறத்துடையவலை எல்லா உலகங்களையும் தன் ஆளுகையின் கீழ் கொண்டு காப்பவலை திருக்கரங்களில் பாசத்தையும் அங்குசத்தையும் கரும்பையும் வைத்திருப்பவளை மூன்று கண்களையுடைய தேவியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் நேராது எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வர் இதுதான் இந்த பாடலோட பொருள் அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் காரியசித்தி பாடலான கடன் தீர்க்கும் அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி நாலாவது பாடலை பார்க்கலாம் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகு நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மென்களே செல்வம் இல்லாமையை சொல்லிக்கொண்டு முன்பின் தெரியாத ஒருவரிடமோ அல்லது கடன் கேட்பதால் முன்பின் தெரியாதது போல காட்டிக்கொள்ளும் ஒருவரிடமோ இந்த ஒருவர் வந்து நம்மளோட நட்பாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் அவங்க கூட நம்மளை முன்பின் தெரியாதது போல் காட்டிக்கொள்வார்கள் இப்படி இவர்களிடம் உதவி கேட்டு அவமானப்பட்டு நிற்கும் நிலையை அடையாமல் இருக்க நாம் நினைப்போமானால் எப்போதும் மிக்க தவத்தை செய்யாமல் இருப்பது எப்படி என்று நன்கு கற்ற இது போன்ற கயவர்களிடம் எந்த காலத்திலும் சென்று நிற்கும் நிலையை ஏற்படுத்தாத மூன்று உலகங்களையும் உடையவளின் திருவடிகளைத் தொழுங்கள் இந்த அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி நாலாவது பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் பாராயணம் செய்து வரும்போதே கடன் பிரச்சனைக்கான ஒரு நல்ல தீர்வும் உங்களுக்கு கிடைத்துவிடும் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்துவிட்டாலும் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது உறுதி இந்த அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி நாலாவது பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் கடன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு அதிகரிப்பதுடன் நல்ல தீர்வும் விரைவில் கிட்டும் இந்த பதிவு நம் அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களுக்கும் இது கட்டாயம் ஒரு பலன் கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்கும் விரைவில் வேறு ஒரு அபிராமி அந்தாதி காரிய சித்தி பாடலுடன் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்